Hello students, welcome to Bright Academy channel. Now ungal Prakash. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th 12th ஓட இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வித் இமேஜஸ் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம 40 டேஸ் 40 டாபிக்ஸ்ன்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம டே 6ல 6th டாப்பிக்கில் இருக்கும். இது வரைக்கும் 6 டாபிக் நீங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க எனக்கு தெரியல. படிக்கல அப்படின்னா உடனே ரெடி ஆகிக்கோங்க படிக்கிறதுக்கு. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி த 6th டாபிக் 11th அண்ட் 12th இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய குவிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளோட மினி மெட்டீரியல் இதெல்லாமே வாங்க முடியும். மினி மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இந்த 3 வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 95% வரைக்கும், கிட்டத்தட்ட 85 to 92 95% வரைக்கும் நம்மளோட மினி மெட்டீரியல் வந்து டைரெக்ட் அதே கொஸ்டின் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்மதில் இருக்காது, அப்படியே போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கெட் ரெடி அது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பில் போயிட்டு புக்ஸ் அப்படிங்கிற காலமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட புக்கு வந்துடும். ஆன்லைன் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொரியர் வந்துடும். ஸோ கெட் ரெடி ஃபார் தட். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க, நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் தான் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, இட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் வீடு. காம்பவுண்ட் வீடு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காம்பவுண்ட் வீடுன்னு என்னது, 2-3 ஃபேமிலிஸ் அதாவது 2-3 குடும்பத்தினர் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தான் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட். இது வந்து பெரிய லைன் வீடு, இது ஒரு வீடு தான், அந்த வீடுக்குள்ளே சின்ன சின்ன வீடாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வேர்டை உருவாக்குறது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப், பட்டர் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, வாட்டர் மெலன், வாட்டர் மெலன். கரெக்டாக இந்த மாதிரி என்ன அப்படின்னா 2 வேர்ட்ஸு சேர்த்து சிங்கிள் வேர்டாக கொடுக்கக்கூடியது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வேர்ட்ஸை கொடுத்துட்டு அது நவுன் ப்ளஸ் நவுனாக இருக்கா, நவுன் ப்ளஸ் அப்ஜெக்டிவாக இருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா ஹவுஸும் ஒரு பேர் தான், ஒய்ஃபும் ஒரு பேர் தான், இதுவும் பேர், இதுவும் பேர், இதுவும் ஒரு பேர், இதுவும் ஒரு பேர். அப்போ இது எதுவும் பிரச்சனை இல்லை, இது எல்லாமே நவுன் ப்ளஸ் நவுன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வித்தியாசம் தெரியணும். ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல், பெயர். அது பேர் என்ன, அது என்ன அப்படின்னு கேட்டாலே என்ன அப்படின்னா அது ஒரு இடம், அது ஒரு பிளேஸு, அது ஒரு விலங்கு, அது ஒரு ஐடியா அப்படின்னு கேட்டிங்க என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது எல்லாமே நவுன்னு. பெயர் சொல் பேரை வச்சு சொல்லுவாங்க, அதுதான் என்ன அப்படின்னா நவுன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் ஏர் ப்ளஸ் டிக்கெட், ஏர் டிக்கெட். ஸோ இங்கே இருக்க பார்த்திங்க இது எல்லாமே நவுனு, இது எல்லாமே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது, ஏர் டிக்கெட்டு, பெட்ரூமு, பெட் டைமு, பர்த்டே, புக் ஸ்டால், அல்ஃபாபெட்டிக் ஆர்டர்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டயக்ராமோடு இருக்குது. இதிலோட முடியாமல் இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு தொடர்ந்து இதெல்லாமே நவுன் ப்ளஸ் நவுன் தான். அடுத்து நவுன் ப்ளஸ் வேர்புங்க, இது எல்லாமே இந்த PDF-லே இருக்குது. நீங்கள் இந்த ஒரு PDF உங்களுக்கு கீழே நான் கொடுப்பேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நவுன் ப்ளஸ் வேர்பு, ஆக்ஷன் வேர்பு, லிங்கிங் வேர்பு, ஹெல்பிங் வேர்புன்னெலாம் இருக்குது. ஸோ வேர்ப் அப்படின்னால என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறது காலத்தை உணர்த்தக்கூடியது, என்ன செஞ்சாங்க அல்லது ஆக்ஷன், அவன் என்ன செய்தான், அவன் நடந்து போனான், அவன் என்ன பண்ணான், சாப்பிட்டான், அவன் என்ன பண்ணான், தூங்கினான், அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான். யார் டைட் எப்படி இருந்துச்சா யாருங்கிறது நவுனு, டைட்னா அது இறுக்கமாக இருந்துச்சு, யார் எப்படி இருக்குது, காற்று போகாத அளவுக்கு டைட்டாக இறுக்கமாக இருக்குது, அப்போ வேர்பு. ஸோ புரிஞ்சுக்கோங்க எப்படின்னு, பெஞ்ச் மார்க், மார்க்குன்றது என்னது அவன் எவ்வளோ மார்க் மதிப்பெண் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது. ஃபீட்னா என்னது, பால் ஊட்டுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்னம்னா ஸ்டாப்னா நிறுத்து, ஒரு வேலை அல்லது ஒரு செயலை குறிப்பது தான் வேர்ப் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ இதை ஃபுல்லாக வேர்ப் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ் அப்படின்னா யூஸ் டு டிஸ்கிரைப் எ பர்சன், பிளேஸ் ஆர் அ திங். அவன் எப்படி இருக்கான், அழகாக இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனோட செயலை கேட்டால் செயலை குறிச்சிச்சுன்னா அது வேர்பு. அவன் எப்படி இருக்கான், அவனை பற்றின டிஸ்கிரிப்ஷன், அவனை பற்றின வடிவம், அவனை பற்றின விஷயங்கள், அவனை பற்றிய வெகு குறிப்பாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அவனை பற்றி பேசினா அது அட்ஜெக்டிவ். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிடென்ட் ப்ரான், ஆக்சிடென்ட் ப்ரான் இருந்து இந்த ஏரியா எப்படி இருக்குமா, விபத்து நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் என்ன சொல்கிறாங்க, விபத்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் ஓல்டு, ஓல்டுன்னு என்னது, வயதானவர். அவன் எப்படி இருக்கான், வயதானவனாக இருக்கான். அப்போ பார்த்திங்க அப்படின்னா பேடு டெம்பர்டு, எப்படி பண்ணாலும் கோவப்படணும், டெம்பர்ட்னா கோவப்படுவாங்க. கோல்டு, பிளாக் கோல்டு,
அடுத்து லெஸ் குறைவாக, கேர்னா கவனம், குறைவானா அவன் எப்படி குறைவாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம், ஸ்லோ மெதுவா அப்படின்னு அர்த்தம், ட்ராடன் டவுன் ட்ராடன் அடுத்தவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறது, டியூட்டி ஃப்ரீ டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இமேஜஸோடு உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் நான். ஸோ அது அடுத்து நவுன் ப்ளஸ் ஜெரண்ட், ஜெரண்ட் அப்படின்னா ஐஎன்ஜியில் முடியக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங், ஐஎன்ஜியில் முடிஞ்சாலே அது ஜெரண்ட் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிடலாம். லிஃப்டிங்கு, பைண்டிங்கு, டேக்கிங், வாக்கிங், ஐஎன்ஜி, ஐஎன்ஜியில் முடிகிற எல்லா விஷயமுமே என்ன அப்படின்னா ஜெரண்ட். அடுத்து ப்ரிபோசிஷன், ப்ரீ பொசிஷன் அப்படின்னு தான் நம்ம ப்ரப்போசிஷன் சொல்லுவோம். ப்ரப்போசிஷனுங்கிறது என்ன அப்படின்னா பொசிஷன், ஒரு இடத்த குறிக்குது, அது எங்கே இருக்குன்ற இடத்த குறிக்குது, பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது, அவுட் வெளியே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நவுன் ப்ளஸ் நான் வேர்ப் ப்ளஸ் நவுன், ஃபஸ்ட்டு வேர்ப் அடுத்து நவுன். வேர்ப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், செயல், பாத்னா குளிக்கிறது, பிரேக்னா இடைவெளி, நிறுத்து இடைவெளி, கால்னால் கூப்பிடு, க்ராஸ். ஸோ இந்த மாதிரி முன்னாடி வேர்ப்பு பின்னாடி வேர்ப்பு அப்படி போட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் அப்படியே கீழே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும், இமேஜோட நிறைய விஷயங்கள் இருக்குது. ப்ரப்போசிஷன் ப்ளஸ் ஜெரண்ட், இன்னு கம்மிங், இன்கம்மிங், ஸோ அவுட் கோயிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கீழே டெஸ்ட் பேக் வேறு இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் நம்மளோட மினி மெட்டீரியல் கண்டென்ட்டும் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ மினி மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இது என்னது காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ஆனால் ஃபாரின் வேர்ட்ஸ் கருத்து இருக்கும், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மினி மெட்டீரியல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரூம், பெட் டைம், ஸோ இது எல்லாமே இருக்கும், செஸ்ஸு இந்த மாதிரி இருக்கா, வாட்டர் ப்ரூஃப், ஒயிட் பேப்பர், அதில் தனித்தனியாகவே கொடுத்துருப்போம். நவுன் ப்ளஸ் வேர்ப் என்னது அப்படிங்கிறது, அடுத்து நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ்னா என்னது, அடுத்து நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் என்னது, நவுன் ப்ளஸ் ப்ரப்போசிஷன், வேர்ப் ப்ளஸ் நவுனு, அடுத்து வேர்ப் ப்ளஸ் அட்வர்பு, வேர்ப் ப்ளஸ் ப்ரப்போசிஷன், வேர்ப் ப்ளஸ் நவுனு, இப்படி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி இந்த இந்த பிடிஎஃப்பும் நான் சேர்த்து கொடுக்குறேன் எக்ஸசைஸோட, இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, இதையும் படிங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் பேப்பரு, அதுக்கப்புறம் பிடிஏ கொஷினு, ஸோ எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கும் இதில் எக்ஸசைஸ் டைப்பு. அதனால தான் சொல்கிறேன் மினி மெட்டீரியல் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இதில் எதுவுமே மிஸ் அவுட் பண்ண முடியாது, தாண்டிலாம் எதுவுமே கேட்க முடியாது, என்னங்க இத்தனை பேஜை தாண்டி எதுவும் கேட்டுற போகிறாங்க, இதை தாண்டி எதுவுமே கேட்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன் 95% ஆஃப் த கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மினி மெட்டீரியல்லேருந்து வர்றதுக்கு காரணம் அதுதான், எல்லாத்தையுமே நம்ம போட்டாச்சு, இதை தாண்டி கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மினி மெட்டீரியலை உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.